ஹே, எப்ப பாரு போனே பாத்துட்டு இருக்கீங்க, எனக்கு போர் அடிக்குது, நான் போறேப்பா. ஹை, அதோ பாரு பாட்டி வராங்க, ஏதாவது கேப்போம். பாட்டி பாட்டி இங்க வாங்க. என்ன பசங்களா, என்ன வேணும்? பாட்டி பாட்டி நாங்க விளையாடணும், ஏதாவது கொடுங்க. இல்ல, எவ்வளவு சொப்பு சாமான் இருக்கு, அதெல்லாம் போய் விளையாடுங்க. பாட்டி எனக்கு பசிக்குது, ஏதாவது செஞ்சு கொடுங்க. உங்களுக்காக நேத்து வரீங்க சொல்லிட்டு பானிபூரி எல்லாம் வாங்கி வச்சேன், அதெல்லாம் பொறிச்சு தரேன். ஹே ஃப்ரெண்ட்ஸ், பாட்டி பானிபூரி பண்ணி தராங்களா? வாங்க வாங்க, செம்ம டேஸ்டா இருக்க போது. ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்துக்கங்க, நான் செஞ்சு கொடுத்துறேன். ஹே வர்ஷா, பக்கத்து வீடு தேஜா ஆண்டி வீட்ல சாமான எல்லாம் வெளியே எடுத்து போட்டிருக்காங்க, நிறைய பொருள் கிடைக்க போது, நான் போய் எடுத்துக்கிறேன். ஹே நீ ஃபர்ஸ்ட் போ, நானும் நெக்ஸ்ட் வரேன். அப்பாடி, எவ்ளோ திங்ஸ் இருக்கு, வேஸ்டா இவ்ளோ பலூன்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் வெளியே போட்டுலாம், யாருனா பசங்க வந்து எடுத்துட்டு போட்டோம். அக்கா அக்கா, ஒரு நிமிஷம் இல்லங்க, இந்த பலூன் எல்லாம் நாங்க எடுத்துக்கவா? ஆ, எடுத்துக்கோ வர்ஷா. ஹை அக்கா அக்கா, இந்த டேபிள் வேஸ்டா? ஆமா வர்ஷா, இந்த டேபிள் என்னோடது தான், ரொம்ப பழசாயிடுச்சு, நீங்களே எடுத்துக்கங்க. ஹை அக்கா, சூப்பரா இருக்கே. இந்த டேபிள்ல கரண்ட் இல்லனா கூட நம்ம உட்காந்து எழுதலாம் தெரியுமா? இங்க பாரு, லைட் கூட இருக்கு. ஹை அக்கா, ரொம்ப தேங்க்ஸ் அக்கா, நானே யூஸ் பண்ணிக்கிறேன். ஹை தீஜா அக்கா, இந்த டேபிள் அவளுக்கு கொடுக்க போறீங்க? இல்ல இல்ல, எங்களுக்கு தான் வேணும். இந்த ஜிராஃபி டேபிள் எங்களுக்கு தான் வேணும். அச்சச்சோ, சும்மா இருங்க, எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? சரி, ஒரு கேம் வைக்கிறேன், யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஜிராஃபி ரைட்டிங் டேபிள், ஓகேவா? சரிக்கா, நாங்களா ரெடி, சீக்கிரமா போய் காம்படிஷனுக்கு ரெடி பண்ணுங்க. பாட்டி, பசங்களுக்கு பானிபூரி சுடுறேன்னு சொன்னீங்கல்ல, நான் சுட்டுக்கிறேன், நீங்க எழுந்து போங்க. சரி தேஜா, வேலை மிச்சம், நான் போறப்பா. பசங்களுக்கு தேவையான பானிபூரி எல்லாம் சுட்டாச்சு. ஏய் பசங்களா, இங்க வாங்க, சூப்பரான கேம் வச்சிருக்கேன். அக்கா ரொம்ப ஆர்வமா இருக்கும், எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டேன், கேம் என்னன்னு சொல்லுங்க. உங்களுக்காக கேம் ரெடி பண்ணிட்டேன், இங்க பாருங்க, நிறைய ஃபென்சிங் வச்சுட்டு வழி மாதிரி பண்ணிருக்கேன், அங்கங்க ஒரு ஒரு பானிபூரி போட்டிருக்கேன், அந்த பானிபூரி உள்ள நிறைய கலர் பவுடர் இருக்கு, ஓகேவா? 1, 2, 3 ஜூட்டுன்னு சொல்லுவேன், அதுக்குள்ள போய் பானிபூரி எல்லாரும் பிடிச்சிருங்க. இந்த பலூன்குள்ள ஒரு பவுடர் இருக்கு, அதை நான் உடைக்கும் போது இதே கலர்ல வந்து பானிபூரியில இருக்கணும், யாருக்கு சேம் கலர் இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த சேர், ஓகேவா? ஹை, சூப்பரா இருக்கு இந்த கேம், நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன், தள்ளுங்க தள்ளுங்க. அப்பாடி, ஃபர்ஸ்ட் இருக்க பானிபூரிய பிடிச்சிடலாம், சேம் கலரா இருக்கணும், கடவுளே. நமக்கு தேர்ட் தான் ராசி நம்பர், போய் தேர்ட் ரோல இருக்கிறது பிடிச்சிடலாம், கடவுளே. இந்த பானிபூரியில நான் கேட்ட கலர் இருக்கணும். ஹை, நானும் பானிபூரிய பிடிச்சிட்டேன். பானிபூரி கிடைச்சிடுச்சு, பசிக்குது, ஒரு பூரி எடுத்துட்டு சாப்பிட்டே போயிடலாமா? 1, 2, 3 இந்த பூரி எடுத்துக்கலாம். ஹை ஜாலி ஜாலி, இந்த பூரிய நான் எடுத்துக்கிட்டேன். தேஜாக்கா, எல்லாருமே ரெடியா இருக்கோம், சீக்கிரம் அந்த பலூனை உடைங்க, சேம் கலர் என்னுடைய பானிபூரியில இருக்கான்னு பாப்போம். இங்க பாருங்க, பலூனை உடைச்சிட்டேன். ஹை, ஆரஞ்சு கலர் இருக்கு, ஆரஞ்சு கலர் என்ன பானிபூரியில இருக்குன்னு பாப்போமா? சரிக்கா, அந்த குருவி எடுங்க, உடைங்க. உடைச்சாச்சு. அச்சச்சோ, மலருக்கு கிடையாது, இங்க பாரு மலர், உன்னுடைய பானிபூரியில கிரீன் கலர் இருக்கு, நீ அவுட். ஃபர்ஸ்டே நான் தோத்துட்டேன், சரி போங்க, நெக்ஸ்ட் யாருன்னு பாப்போம். நெக்ஸ்ட் தியா, உந்தல பாக்கலாம். ஆரஞ்சு கலர் தான் இருக்கணுமா? சரி, இந்த பானிபூரில இருக்கான்னு செக் பண்ணி பாப்போம், யாருக்கும் தெரியாம உடைச்சிடலாம். ஹை, உடைச்சாச்சு, என்ன கலர் இருக்கு? அச்சச்சோ, ரெட் கலர் இருக்கு. சரி ஓகே, வேற பானிபூரிக்கு போய் நின்னுடலாம். தேஜா அக்கா, இவ பாருங்க சீட்டிங் பண்றா. ஏய் சும்மா ரெடி, அச்சச்சோ இந்த லைன்ல பானிபூரியே இல்ல. சரி ஓகே, கடச்சிருச்சுப்பா. ஓகே, உன்னோடது என்ன கலர்னு பாப்போம், தள்ளுங்க தள்ளுங்க. 1, 2, 3 போச்சு, உந்து ப்ளூ கலர் இருக்கு, உனக்கும் கிடையாது. யாரு நடுவுல பானிபூரி எல்லாம் உடைச்சிட்டு போயிருக்கா? சீட்டிங் பண்றவங்களே எனக்கு நல்லா தெரியும். நெக்ஸ்ட் மீனா, மீனாவோடது என்ன கலர்னு பாப்போமா? ஜமால், அச்சச்சோ மீனாக்கும் கிடையாது, ஹெல்லோ கலர்ல இருக்கு. நெக்ஸ்ட் யாரு? வினிதாக்கு என்ன கலர்? வினிதாக்கு வயலட் கலர், வினிதாக்கும் கிடையாது. கவிதா என்ன கலர்? வாவ், கவிதா தான் வின் பண்ணிட்டா. ஏ ஜாலி, எனக்கு தான் அந்த டேபிள். அக்கா அக்கா, எனக்கு கொடுங்க. எனக்கு கவிதா, லைட் எரிய ப்ரொஜெக்டர் டேபிள் உனக்கு கிடைச்சிருக்கு. இங்க பாத்தியா, லைட் எரியுது, இதுல நிறைய ட்ரேசஸ் கொடுத்திருக்காங்க, இத உள்ள போட்டுட்டு அப்படியே கீழே வச்சு டிரா பண்ணலாம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த சேர் போர்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, ஸ்கெட்ச் வச்சு எழுதிட்டோமா, ரப் பண்ணா போயிடும். டஸ்டர் எடுங்க, ரப் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம், சூப்பரா போயிருச்சு. யாரோ கத்துறாங்க, என்னன்னு போய் கேக்குறேன். பாட்டிமா, கொஞ்சம் வெளியே வாங்க, இந்த பாட்டி வீடு கட்டுறதும் போதும், ரோடு எல்லாம் ஃபுல்லா மண்ணு ஜல்லி கல்லுன்னு கொட்டி கிடக்குது, போதாதுக்கு எவ்வளவு பெரிய வண்டிங்க எல்லாம் வேற. பாட்டி கொஞ்சம் வெளியே வாங்க. பாட்டி, உங்களுக்கு காது கேக்குதா இல்லையா? என்னமா என்ன இப்படி நின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிற? எப்பதான் இந்த வழி எல்லாம் கிளீன் பண்ணுவீங்க? எப்படி இருக்கு, காலே வைக்க முடியல, தடிக்கு விழற மாதிரி இருக்கு. இன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ள ஊர்ல இருந்து வராங்க, சீக்கிரம் எல்லாம் சுத்தம் பண்ணி கொடுங்க.
என்னமா இப்ப வந்து திடுதிப்புன்னு சொல்றேன், இன்னைக்கு சண்டே யாரும் வரமாட்டாங்கம்மா, நாளைக்கு தான் வருவாங்க. என்னது நாளைக்கு தான் வருவாங்களா? இன்னும் ஒரு மணி நேரத்துல அவங்க வந்துருவாங்க, சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. நல்லா வீடு கட்டுறாங்களாமா. இப்ப என்ன செய்யறது, 1 hourல நான் எங்கத்து போய் ஆள் தேடுவேன்? பட்டி பட்டி கவலைப்படாதீங்க, நாங்களே உங்களுக்கு சரி பண்ணி ரோடெல்லாம் போட்டு தரோம். இந்த ஒரு மணி நேரத்துல எப்படிமா முடியும்? நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி, வேடிக்கை மட்டும் பாருங்க, நாங்க எல்லாரும் ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு வேலை பண்ணிடுறோம். ஹே ரோஷ்னா நீ போய் அதேடு, ஹே கீதா நீ போய் மண்ணு ஜல்லி எல்லாம் எடுத்து கிளீன் பண்ணு. சரிப்பா, ஃபர்ஸ்ட் இந்த எம் சாண்ட் கல்லு எல்லாத்தையும் லெவல் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் ஈஸியா போட்டுடலாம். ஆமா மலர், நீ சொல்றது கரெக்ட் தான், சீக்கிரம் போய் அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா, எல்லாத்தையும் நிரப்பலாம். ஓகே ஓகே, ஃபுல்லா கொஞ்சம் கிளீன் பண்ணியாச்சு, அடுத்து இந்த வண்டி எடுத்து அந்த பக்கம் விட்டுருவோம். ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெரிய வண்டி எடுத்து அந்த பக்கம் விட்டுருங்க, ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஓகே ஓகே, எடுத்து ஃபுல்லா கொட்டியாச்சுப்பா, சீக்கிரம் எல்லாத்தையும் தள்ளுங்க. பரவாயில்லையே, இந்த பசங்க கொஞ்சம் கொஞ்சமா நல்ல வேலை தான் செய்யறாங்க. அம்மா பாட்டி இருங்க இருங்க, இன்னும் கொஞ்சம் லெவல் பண்ணிடலாம். இத எகிரி குதிச்சாலும் முடியாது, இங்க பாரு இத வச்சு நல்லா தட்டி விடலாம். நீ கௌதமி, நீ அந்த ரோட் ரோலரை எடுத்து ஃபுல்லா லெவல் பண்ணிடு, அப்பதான் நம்ம டைல்ஸ் எல்லாம் போட முடியும். சரிப்பா, நானே லெவல் பண்ணிடுறேன். தள்ளுங்க தள்ளுங்க, இங்க பாருங்க ஃபுல்லா லெவல் பண்ணியாச்சு, இதுக்கு மேல சிமெண்ட் கலவைய போட்டு டைல்ஸ் ஒட்ட வேண்டியதான். நீ கௌதமி செம்மையா பண்ணிருக்க உன் வேலைய, போய் டைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன், சீக்கிரமா வாங்க, சிமெண்ட் எல்லாம் கலக்கலாம். ஓகேப்பா, இந்தாங்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன், நல்லா ஊத்தி கலக்குங்க. ஏய் பத்தாதுப்பா, இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வா, எவ்வளவு பெரிய இடம் இது, நிறைய டைல்ஸ் எல்லாம் ஒட்டணும், சீக்கிரம் போப்போ. சரிப்பா, எல்லாத்தையும் கலந்தாச்சு, இந்தா பாண்டு, இந்த சிமெண்ட் கலவை எல்லாம் எடுத்து போட்டு அங்க எடுத்துட்டு போய் வைங்க. ஓகே மலர், நான் எடுத்துட்டு போய் வச்சுடுறேன். நீ தீக்ஷா வாப்பா, இதெல்லாம் கலவையெல்லாம் ஒட்டி சீக்கிரம் டைல்ஸ் ஒட்டுங்க. சரி சரி, நீ போய் வேலையை பாரு, நாங்க ஒட்டிடுறோம். சரிப்பா, நான் போய் ரோலர் எல்லாம் எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டேன், சிமெண்ட் கலவை கலந்தாச்சு, டைல்ஸ் எடுத்துட்டு வாங்க. இதாப்பா, இந்த டிசைன் கூறிய டைல்ஸ் இங்கதான் வரும், அதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த பக்கம் வச்சிடலாம், அப்படியே லைனா பிக்ஸ் பண்ணிடலாம். ஏய் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு மட்டும் ஒட்டினா போதாது, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, சீக்கிரம் எல்லா டைல்ஸும் எடுத்து ஒட்டுங்க. சரி சரி மலர், எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. பாட்டி பாட்டி இங்க வாங்க, டைல்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. அப்பாடி எனக்கு தூக்கமே வருது. அட பசங்களா, எவ்வளவு சூப்பரா டைல்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போட்டு முடிச்சிட்டீங்க, ரொம்பவே நல்லா இருக்கே. அதுவும் பக்கத்து வீட்டுக்கும் சேர்த்து போட்டிருக்கீங்களே, ரொம்ப நல்லது பசங்களா. என்ன பாட்டிமா போட்டு முடிச்சிட்டீங்களா? அட என்னது இது, நம்ம இடமா? இப்படி மேடும் பள்ளமா இருந்துச்சு, எவ்வளவு சூப்பரா டைல்ஸ் போட்டு முடிச்சிட்டாங்க. பட்டி பட்டி அங்க பாருங்க, கல்யாண பொண்ணு மாப்பிள்ள வந்துட்டாங்க. இந்த அங்கிளா ரொம்ப அழகா இருக்காங்க. அடடா, என் பொண்ணு மாப்பிள்ளைக்கு எவ்வளவு கந்திருஷ்டி. ஏமா இங்கே நில்லுங்க, ஆரத்தி சுத்தி போடுறேன், ஊரு கண்ணெல்லாம் வெளியே போகணும். மீனாட்சி மாப்பிள்ளைய கூட்டிட்டு வீட்டுக்குள்ள வாமா. சரிங்கம்மா, வாங்குங்க வீட்டுக்குள்ள போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மந்தோட பர்த்டே விஷஸ் எல்லாம் பார்க்கலாமா? ஹாப்பி பர்த்டே ஷீஃபா, ஹாப்பி பர்த்டே ஏஞ்சல் வைஷு, ஹாப்பி பர்த்டே ஜீவிதா, ஹாப்பி பர்த்டே அஸ்வினி, ஹாப்பி பர்த்டே லக்ஷித் கிருஷ்ணா அண்ட் தர்ஷா, ஹாப்பி பர்த்டே கிருஷ்ணா, ஹாப்பி பர்த்டே சாதனா, ஹாப்பி பர்த்டே சங்கரி, ஹாப்பி பர்த்டே நதியா, ஹாப்பி பர்த்டே அனுதியா, ஹாப்பி பர்த்டே விஜயகுமார், ஹாப்பி பர்த்டே நவீன் ராஜா, ஹாப்பி பர்த்டே யுவராஜ், ஹாப்பி பர்த்டே கீர்த்தனா, ஹாப்பி பர்த்டே நஃபியா, ஹாப்பி பர்த்டே சுலைமான், ஹாப்பி பர்த்டே லயனா, ஹாப்பி பர்த்டே ஹைஷா, ஹாப்பி பர்த்டே லுப்னா, ஹாப்பி பர்த்டே அனு, ஹாப்பி பர்த்டே ஹரிதாஸ்ரீ, ஹாப்பி பர்த்டே ரபீஹா, ஹாப்பி பர்த்டே ருஹா, ஹாப்பி பர்த்டே ஹனா, ஹாப்பி பர்த்டே ஹர்ஷு சைபுல்லா, ஹாப்பி பர்த்டே மித்ராஸ்ரீ, ஹாப்பி பர்த்டே ஹனுஃபா, ஹாப்பி பர்த்டே தனுஸ்ரீ, ஹாப்பி பர்த்டே கேசவர்தினி, ஹாப்பி பர்த்டே வர்ஷிதா, ஹாப்பி பர்த்டே வர்ஷிகா, ஹாப்பி பர்த்டே தமிழரசி, ஹாப்பி பர்த்டே யுவந்திகா, ஹாப்பி பர்த்டே சரண்யா, ஹாப்பி பர்த்டே அஸ்வின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களுக்கும் விஷ் பண்ணணும்னா வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீடியோல விஷ் பண்றோம். பை பை.